பாரெங்கும் பறந்து வாழ்கின்ற நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழ் எஃப்எம் 101.1 வானொலியின் வண்ணத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவியரசு கண்ணதாசனின் பெருமங்கல நாள் வாழ்த்துவோம் வாருங்கள். கண்ணதாசன் எனும் நாமம் கன்னி தமிழுக்கு இவர் நாமமோ வேதம். கண்ணதாசன் எனும் நாமம் கன்னி தமிழுக்கு இவர் நாமமோ வேதம். கண்ணதாசனின் கவிதைக்கும் இருக்கிறது நாதம், கனி தமிழில் இவர் இயற்றிய கீதம் பாடுவோர்கள் மனதிலும் பரவசம். இவர் பாடல்களோ எமக்கெல்லாம் அதிரசம். கனி தமிழில் இவர் இயற்றிய கீதம் பாடுவோர்கள் மனதிலும் பரவசம். இவர் பாடல்களோ எமக்கெல்லாம் அதிரசம். பல்லாயிரம் பாடல்களுக்கும் சொந்தக்காரன் பாடல்கள் எழுதுவதிலும் பரந்தாமன். கவியரசர் என்றே புவியரசை ஆள்பவன், கவியரசர் என்றே புவியரசை ஆள்பவன் புனைந்த கவிதைகள் அனைத்தும் தத்துவ முத்துக்கள், தங்கத் தமிழின் சொத்துக்கள். புனைந்த கவிதைகள் அனைத்தும் தத்துவ முத்துக்கள், தங்கத் தமிழின் சொத்துக்கள், தரமான தமிழின் வித்துக்கள். எண்ணற்ற கவிதைகளை எழுத்துருவாக்கினாய், எழிலானவள் என்றே தமிழ் தாயை போற்றினாய். எண்ணற்ற கவிதைகளை எழுத்துருவாக்கினாய், எழிலானவள் என்றே தமிழ் தாயை போற்றினாய். பண்டை தமிழ் வாழ பகலவனாய் ஒளி ஊட்டினாய். உன் தமிழ் உலகெங்கும் வாழும், வல்ல தமிழ் நான் என்றே உலகையும் ஆளும். உன் தமிழ் உலகெங்கும் வாழும், வல்ல தமிழ் நான் என்றே உலகையும் ஆளும். அன்னை தந்தைக்கும் அவர்தம் முந்தைக்கும் பாலகரிலிருந்து பாட்டன் பாட்டிக்கும் இளைஞர் யுவதிகள் அத்தனை பேருக்கும் ஆனந்தம் பொங்க பாடல்கள் இயற்றி. அன்னை தந்தைக்கும் அவர்தம் முந்தைக்கும் பாலகரிலிருந்து பாட்டன் பாட்டிக்கும் இளைஞர் யுவதிகள் அத்தனை பேருக்கும் ஆனந்தம் பொங்க பாடல்கள் இயற்றி சினிமா படங்களையும் சிகரத்தில் ஏற்றி தயாரிப்பாளர்களையும் தரமுயர்த்தியோன். எங்கள் ஈழப் போராட்டம் ஆரம்பமாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில் வாழும் தமிழ் தோழிக்கு எனும் இலக்கிய கவிதை மூலம் அன்றே அழகாக எழுதி வைத்தான். இலங்கையில் வாழும் தமிழ் தோழிக்கு எனும் இலக்கிய கவிதை மூலம் அன்றே அழகாக எழுதி வைத்தான். அன்னமே வருந்த வேண்டாம் அழிவது தமிழே என்று சொன்னவர் அழியுமாறு துவக்குக போரை வெல்வோம். அன்னமே வருந்த வேண்டாம் அழிவது தமிழே என்று சொன்னவர் அழியுமாறு துவக்குக போரை வெல்வோம் என அன்றே ஈழத்தமிழர் நெஞ்சில் உணர்வை ஊட்டிய உணர்ச்சித்தமிழ் பாவலனே, பண்டைத்தமிழ் காவலனே, ஜூன் திங்கள் 24 நாள் 1927 ஆண்டில் சாந்தப்ப செட்டியார் விசாலாட்சி தம்பதிகளுக்கு சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி தம்பதிகளுக்கு தங்க மகனாய் வந்துதித்த மரகத முத்தே தமிழ்தாயின் சொத்தே. அன்னை தந்தை சூட்டிய நாமம் முத்தையா, அதன் பின் ஏற்ற புனைப்பெயரே கண்ணதாசன். அத்தோடு காரைமுத்து புலவர் வணங்கா முடியெனும் புனைப்பெயர்களும் உண்டு. அக்டோபர் திங்கள் 17 நாள் 1981 ஆண்டு அந்நிய தேசமாம் அமெரிக்க மண்ணில் உன் உயிரை காலன் கவர்ந்து சென்ற போதும், உன் உருவம் எங்கள் கண்களில் இருந்து மறைந்த போதும், வானமாக முகிலாக மலையாக நீராக மண்ணாக மலையாக மரஞ்செடி கொடிகளாக கடலாக அலையாக காடு கரம்பைகளாக வயலாக வரம்பாக மாட மாளிகைகளாக வீடாக வீதிகளாக குடிசைகளாக குடிலாக ஆறு குளங்கள் ஆடு மாடுகள் அழகான பறவைகள் நாய் பூனை காட்டு மிருகங்கள் அத்தனையும் நீ புகுத்தி புனைந்த உன் பாடல்கள் கவிதைகள் எண்ணற்ற நூல்கள் சிந்தனை துளிகள் அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற அத்தனையிலும் அழகு தமிழ் அன்னையாக அகிலமெங்கும் ஆதவனாய் ஒளி கொடுக்கின்றாய். அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற அத்தனையிலும் அழகு தமிழ் அன்னையாக அகிலமெங்கும் ஆதவனாய் ஒளி கொடுக்கின்றாய். அன்றும் இன்றும் என்றும் கவியரசாய் கண்ணதாசனாய் உன் நாமம் அகிலத்தை ஆளும், நின் தமிழோ உலகம் உள்ளவரை வாழும். அன்றும் இன்றும் என்றும் கவியரசராய் கண்ணதாசனாய் உன் நாமம்
அகிலமெங்கும் ஆளும் நின் தமிழோ உலகம் உள்ளவரை வாழும். முத்தையா எனும் இயற்பெயர் கொண்ட முந்து தமிழ் கவிஞனே, உந்தனுக்கு இன்று 95வது பெருமங்கல நாள் நல்வாழ்த்துக்கள். என் தமிழில் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு, வாழ வேண்டும் உன் நாமம் பல்லாயிரம் ஆண்டு. முகநூலில் பல கவிஞர்கள் முகமலர்ந்து வாழ்த்துகின்றார். அவர்களில் ஒருவனாய் என் தமிழ் வாழ்த்தும் உனை சேரட்டும். முகநூலில் பல கவிஞர்கள் முகமலர்ந்து வாழ்த்துகின்றார். அவர்களில் ஒருவனாய் என் தமிழ் வாழ்த்தும் உனை சேரட்டும். உன்னால் என் தமிழும் வாழட்டும். வாழ்க வாழ்க வல்ல கவிஞனே வாழ்க, உன் நாமம் உலகெங்கும் உரைக்க வாழ்க. கவிதைக்கு கருப்பொருள் ஆனவனே வாழ்க, கவியரசு கண்ணதாசனே வாழ்க வாழ்க. கவிதைக்கு கருப்பொருள் ஆனவனே வாழ்க வாழ்க, கவியரசு கண்ணதாசனே வாழ்க வாழ்க. இது என்றென்றும் தாய் மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் உங்களில் ஒருவன் நெடுங்கேணியூர் சிற்றர். நன்றி, வணக்கம். சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது,
கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாமல் தமிழ் FM 101.1 வானொலியை யூடியூப் வலைத்தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தாருங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்க்கும் வானொலி, எங்கள் தமிழ் எங்கு முழங்க ஒளிபரப்பும் வானொலி, ஏற்றம் மிகு தமிழ் தன்னை எழிலாக்கும் வானொலி, எட்டித்திட்டும் தமிழ் முழங்க உதித்ததந்த வானொலி, மாண்புகள் வள்ளுவனின் வண்ண தமிழ் வானொலி. வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி, 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி, வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி. உலக தமிழர் உள்ளத்தையே கவர்ந்ததிந்த வானொலி, பாடல் கதைகள் கவிதை என தருகின்ற வானொலி, தலை வணங்கான் தமிழன் என எழுச்சி கொண்ட வானொலி, சங்க தமிழை வானலையில் வர்ணம் தீட்டும் வானொலி. வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி, 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி, வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி, 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி. ஹலோ, நான் நந்தன் கேக்குறேன். சசினிக்கிறானோ? கொஞ்சம் இல்லைங்கோ கொடுக்குறேன். சொல்லு மச்சான். நேற்று மச்சான் நாங்கள் இந்த நல்லூர் கோயிலுக்கு பின்னுக்கு மேங்கோஸ் என்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனாங்க. என்ன சாப்பாடு மச்சான், சூப்பரடா. இது அண்டைக்கு ரவியும் சொன்னவன்டா, தன் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டதன்று, நல்ல சாப்பாடு என்று. சரியாப்பா, இது எங்க இருக்கு? அது மச்சான் நல்லூருக்கு பின் வீதியில. அப்ப இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போவோமா? இன்றைக்கு இல்லை மச்சான், இன்றைக்கு நான் ரெடி. மேங்கோஸ் உணவகம், 359 கீழ் 3 டெம்பிள் ரோட், தொலைபேசி இலக்கம் 0121-222-8294. மேங்கோஸ் உணவகம். முகப்புத்தக முகவரி மேங்கோஸ் இந்தியன் வெஜ், இமெயில் mangosveg@gmail.com.